அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் நா கவிதா. சிவகாசி தி ஸ்டாண்டர்ட் ஃபயரக்ஸ் ராஜரத்னம் மகளிர் கல்லூரியில் முதுகலை மற்றும் தமிழாய்வுத்துறையின் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கு முதன்மை பாடமாக தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் இடம்பெற்றுள்ளது. தொல்காப்பியம் தமிழ் மொழியின் தொன்மைக்கும் தமிழர்களின் அறிவியல் செய்திகளுக்கும் வாழ்வியல் விழுமியங்களுக்கும் கலங்கரை விளக்கமாக திகழ்வது தொல்காப்பியம் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அந்த வகையில் தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் அதில் இடம்பெறக்கூடிய நூல் மரபு என்கின்ற முதல் அதிகாரத்தில் மெய்மயக்கம் என்கின்ற பகுதி குறித்து இந்த காணொலியில் காண இருக்கின்றோம். மெய்மயக்கம் என்றால் என்ன, மெய்மயக்கத்தின் வகைகள் மற்றும் மெய்மயக்கத்திற்குரிய சான்றுகள் குறித்து சற்றே விரிவாக காணலாம். மெய்மயக்கம் என்கின்ற காணொளியின் கற்பித்தல் நோக்கம் என்று காண்கையில் எழுத்துக்களின் மயக்கங்களை விளக்குதல், மெய்மயக்கம் அதனுடைய வகைகளாகிய வேற்றுநிலை மெய்மயக்கம், உடல்நிலை மெய்மயக்கம், எழுத்துக்களில் எவை வேற்றுநிலை மெய்மயக்கம் என்பதை மாணவர்கள் கண்டறிய செய்தல், உடல்நிலை மெய்மயக்கத்தினை அறிதல். அடுத்ததாக தமிழ் மொழியை பிழையின்றி எழுதவும் வேற்றுமொழி சொற்களை கண்டறியும் திறத்தினையும் மாணவர்கள் மத்தியில் வளர்த்தல் என்பதே இந்த காணொளியின் நோக்கமாக அமைகின்றது. மெய்மயக்கம் என்று பொருள் காண்கையில் மயக்கம் என்றால் கலந்து வருதல் என்று பொருள்படும். ஆக எல்லா மெய்யெழுத்துக்களும் எல்லா மெய்யெழுத்துக்களோடு கட்டாயமாக இணைந்து நிற்பதில்லை. இன்ன மெய்யெழுத்து இன்ன மெய்யெழுத்தோடுதான் இணைந்து நிற்கும், இன்ன மெய்யெழுத்தோடு இணைந்து நிற்காது என்ற தரவுகளை உள்ளடக்கிய பகுதிதான் மெய்மயக்கம். மெய்மயக்கம் என்றால் என்ன, சொற்களின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவதாகும். அதாவது ஒரு மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் மற்றொரு மெய்யெழுத்து வந்து நிற்றலாகும். சொற்களில் ஒற்றெழுத்து இயைந்து வருகை தருவது மெய்மயக்கம் என்று வரையறை வழங்கப்படுகின்றது. சான்றாக பக்கம் என்ற சொல்லில் வெளிப்படையாக ஒற்றெழுத்து இக் என்கின்ற சொல் நமக்கு புலப்படுகின்றது. அதற்கு அருகே உள்ள கா என்கின்ற உயிர்மெய் எழுத்து, இக்கு கூட்டால் ஆ, ஆக இரண்டு மெய்யெழுத்து பக்கம் என்பதில் ஒரே மெய்யெழுத்துக்கள் இணைந்து வருகின்றன. இது போலவே அச்சம் கற்கள் என்கின்ற சொற்களிலும் அச்சம் என்பதில் இச் இச் என்கின்ற எழுத்துக்களும் கற்கள் என்பதில் இர் இக் என்கின்ற எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் மயங்கி வருவதை நம்மால் காணலாகின்றது. மெய்மயக்கம் இவற்றின் வேறு பெயர்கள் என்று பார்க்கையில் மெய்மயக்கம் அல்லது மெய்மயக்கம், இடைநிலை மெய்மயக்கம். இடைநிலை மயக்கம் என்று ஏன் கூறுகின்றோம் என்றால் மெய்மயக்கம் கட்டாயமாக ஒரு சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆகவே அதனுடைய வேறு பெயர் இடைநிலை மயக்கம். மெய் இயைந்து வருதல், சொற்களில் ஒற்றெழுத்துக்கள் மட்டும் இயைந்து வருகை தருவதால் இது மெய் இயைந்து வருதல் என்றும் வேறு பெயர் வழங்கப்படுகின்றது. மெய் மயங்கி வருதல், இதில் மெய்யெழுத்துக்கள் மட்டுமே மயங்கி வரும். ஆக இதுதான் மெய்மயக்கம், மெய்மயக்கத்திற்குரிய வேறு பெயர்கள் என்று காண்கின்றோம். மெய்மயக்கம் வகைகள் என்று நாம் கூறுகையில் தொல்காப்பியர் நூல் மரபு 22வது நூற்பாவில் தனி மெய்மயக்கத்திற்குரிய பெயரும் வகையும் கூறுகையில் அம்மூவாரும் வழங்கியல் மருங்கின் மெய்மயங்கு உடல்நிலை தெரியும் காலை என்று இரண்டு வகையினை கூறுகின்றார். மெய்மயக்கம் என்பதில் உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் என்கின்ற இரு வகைகளை எடுத்துரைக்கின்றார். 18 மெய்யெழுத்துக்களும் தன்னை மொழிப்படுத்தி இயங்கக்கூடிய இடமே மெய்மயக்கம் என்று எடுத்துரைக்கின்றார். அது இரு வகைப்படும். ஒரே மெய்யெழுத்து இரட்டித்து வந்தால் அது உடல்நிலை மெய்மயக்கம், இரு வேறு மெய்கள் தொடர்ந்து வந்தால் அது வேற்றுநிலை மெய்மயக்கம். ஆக உடல்நிலை மெய்மயக்கம் என்றால் அச்சம் எச்சம் மொத்தம் சாத்தன் இதில் உள்ள சொற்களை பார்த்தோம் என்றால் அச்சம் ஈச்சு என்கின்ற ஒரு ஒற்றெழுத்து, சா என்கின்ற உயிர்மெய் எழுத்தில் இருக்கக்கூடிய ஈச்சு கூட்டல் ஆ என்கின்ற எழுத்து, ஒரே எழுத்து தொடர்ந்து இரட்டித்து வந்தால் அது உடல்நிலை மெய்மயக்கம். தேர்தல் இர் என்கின்ற ஒற்றெழுத்து, த என்கின்ற உயிர்மை எழுத்து, இத்து கூட்டல் ஆ, இர் இத்து என்கின்ற எழுத்து, வேறு இருவேறு மெய்கள் தொடர்ந்து வந்தால் அது வேற்றுநிலை மெய்மயக்கம். இதில் தொல்காப்பியர் ஒரு மரபினை எடுத்துரைக்கின்றார். தமிழ் மரபுப்படி மெய்மயக்கங்கள் கட்டாயமாக
சொற்களின் இடையில் மட்டுமே வரும் என்று எடுத்துரைக்கின்றார். மெய் மயக்கத்தில் இடம்பெறக்கூடிய எழுத்துக்கள் எவையவை? நாம் அனைவரும் அறிந்தது 18 மெய்யெழுத்துக்கள். இந்த 18 மெய்யெழுத்துக்களில் வேற்றுநிலை மெய்மயக்கத்திலும் உடல்நிலை மெய்மயக்கத்திலும் எவையவையும், வேற்றுநிலை உடல்நிலை மெய்மயக்கத்தில் மட்டும் அமையக்கூடிய எழுத்துக்கள் எவையவை என்பதை குறித்த பகுதி இது. மெய்யெழுத்துக்கள் 18 காச்சா தாப்பா என்கின்ற 4 மெய்யெழுத்துக்கள் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 14 மெய்யெழுத்துக்களும் வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் வரும். அதனை போன்று உடல்நிலை மெய்மயக்கத்தில் அந்த 14 மெய்யெழுத்துக்கள் தவிர்த்து 4 எழுத்துக்கள் கூறினோம் அல்லவா, அந்த எழுத்துக்கள் யாவும் உடல்நிலை மெய்மயக்கத்தில் வரும். வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் மட்டும் அமையக்கூடிய எழுத்துக்கள் 2 ர ள 2 எழுத்துக்கள் மட்டும் வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் மட்டும் இடம்பெறும். அடுத்ததாக 3வது நிலை, உடல்நிலை வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் அமையக்கூடிய எழுத்துக்கள் 12 எழுத்துக்கள். வேற்றுநிலை மெய்மயக்கம் சிறப்பு விதிகள் என்று காண்கையில் க சாப்ப என்கின்ற எழுத்துக்களுக்கும் யகர வகரங்களுக்கும் தொல்காப்பியர் சிறப்பு விதிகளை எடுத்துரைக்கின்றார். நூல் மரபு 23வது நூற்பாவில் ட ர ள ள என்னும் புள்ளி முன்னர் க சாப்ப என்னும் மூ எழுத்து உரிய டகரம் ரகரம் லகரம் லகரம் என்கின்ற ஒற்றெழுத்துக்களுக்கு முன்பு க சாப்பா என்கின்ற 3 மெய்யெழுத்துக்கள் மட்டுமே இயங்கும். அதற்குரிய சான்று என்று காண்கையில் ககரத்தின் முன்பு டகரம் வெட்கம், சகரத்தின் முன்பு டகரம் கட்சிரார், பகரத்தின் முன்பு டகரம் கட்ப ஆக டகரத்தின் முன்பு க சாப்பா மயங்கி வருவதற்குரிய சான்றினை கண்டோம். அடுத்ததாக நூல்மரபு 24வது நூற்பாவில் இதனுடைய தொடர்ச்சியாக டகரம் ரகரம் லகரம் லகரம் என்கின்ற எழுத்திற்கு 3 எழுத்துக்கள் உரிய என்று கூறினோம் அல்லவா, அந்த 3 எழுத்துக்கள் மட்டுமல்ல காச்சாப்பா மயங்கி வரும், அதோடு யகரமும் வகரமும் மயங்கி வரும் என்பதற்கான நூற்பா தான் நூல்மரபு 24வது நூற்பா. அவற்றுள் ல ல அக்கான் முன்னர் ய வாவும் தோன்றும் லகர லகரங்களோடு காச்சாப்பா என்கின்ற எழுத்துக்கள் மட்டும் மயங்கி வராது, யகர வகரங்களும் மயங்கி வரும் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். கொள் யானை கொள் வளை, கொள் யானை என்று கூறுகையில் லகரத்தின் முன்பு யகரம் வந்தது, கொள் வளை என்கின்ற முறைமையில் லகரத்தின் முன்பு வகரம் வந்தமைக்கு சான்று நாம் காண இயலுகின்றது. அடுத்ததாக வேற்றுநிலை மெய்மயக்கத்துடைய சிறப்பு விதியின் 2வது பகுதியாக கூறும் பொழுது வள்ளினம் மெல்லின எழுத்துக்களோடு எங்கனம் மயங்கி வருகின்றது. இப்பொழுது மெல்லின எழுத்துக்கள் 6 வள்ளின எழுத்துக்கள் 6, இந்த எழுத்துக்களோடு எப்படி வேற்றுநிலை மெய்மயக்கம் மயங்கி வருகின்றது என்று காண்பதற்கான நூற்பா நூல் மரபு 25வது நூற்பா. ஞ ஞ ந ந ம ந என்னும் புள்ளி முன்னர் தத்தம் இசைகள் ஒத்தன நிலையே ஞங்கண்ண நமன என்று சொல்லக்கூடிய மெல்லின புள்ளி எழுத்துக்களுக்கு முன்பு அவற்றின் தத்தமுக்கு மேல் நிற்கக்கூடிய எழுத்து எது என்று நாம் அறிந்ததே 6 வள்ளின எழுத்துக்கள், கசட தபர என்கின்ற 6 வள்ளின எழுத்துக்கள் மயங்கி வரும். ஆக 6 மெல்லின எழுத்துக்களோடு 6 வள்ளெழுத்துக்கள் மயங்கக்கூடிய விதமே இங்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது நூல் மரபு 25வது நூற்பாவில். ஆக இந்த இடத்தில் 6 மயக்க நிலையை நம்மால் காண இயலுகிறது. யங்கன நமன முன்பு கசட தபர மயங்கி வரக்கூடிய விதம், தெங்கு என்பதில் மஞ்சு வண்டு பந்து கம்பு கன்று, தெங்கு என்பதில் ஞ என்பதன் முன்பு காவும் மஞ்சு என்பதில் ஞ என்பதில் சகரமும் வண்டு என்பதில் நகரம் முன்பு டகரமும் பந்து என்பதில் நகரம் முன்பு தகரமும் கம்பு என்பதில் மகரம் முன்பு பகரமும் கன்று என்பதில் நகரம் முன்பு ரகரமும் மயங்கி வரக்கூடிய 6 மெய்மயக்க நிலையை நாம் வெற்றுநிலை மெய்மயக்க சிறப்பு விதியாக இங்கு காண முடிகின்றது. அடுத்ததாக நகர நகர எழுத்துக்கள் மயங்கும் விதம் நூல் மரபு 26வது நூற்பாவில் எடுத்துரைத்துள்ளார் தொல்காப்பியர். வேற்றுநிலை மெய்மயக்கத்தின் சிறப்பு விதியாக நகர நகரம், இதை நாம் ஏற்கனவே கூறுவோம் தன்னகரம் ரன்னகரம். அப்ப நகர நகரம் டகர ரகரங்களோடு மயங்கி வரும் என்பது நாம் ஏற்கனவே தெரிந்த ஒரு மெய்மயக்கம். இந்த நகர நகரங்கள் டகர ரகரங்களோடு மட்டுமல்லாமல் ஏனைய எழுத்துக்கள் வள்ளின எழுத்துக்களுள் கூறக்கூடிய 7 எழுத்துக்களோடு மயங்கி வரும். க ச ஞ ப ம ய ப
என்கின்ற எழுத்துக்களோடு மயங்கி வரக்கூடிய முறைமையை இந்த நூற்பாவில் காணலாம். அவற்றுள் ந ந அக்கான் முன்னர் கச்ச ஞ ப ம ய வ அவ் ஏழும் உரிய என்கின்ற நூற்பாவின் வழியாக மெல்லின எழுத்துக்கள் ஆறனுள் நகர நகரங்கள் முன்னர் தன் வள்ளெழுத்தாகிய டகர ரகரங்கள் மயங்குவதோடு ஏழு எழுத்துக்களும் மயங்கி நிற்கும். ஆக சான்று என்று காண்கையில் வெண்கலம் என்றால் நகரத்தின் முன்பு ககரம் மயங்கி வந்தது, வெண் சாந்தி என்றால் நகரத்தின் முன்பு சகரம், வெண் யான் என்பதில் நகரத்தின் முன்பு ஞா மயங்கி வந்தது, வெண்பழி என்பதில் நகரத்தின் முன்பு பகரம் மயங்கி வரக்கூடிய முறைமை, வெண் மாலை நகரத்தின் முன்பு மகரம் மயங்கி வரக்கூடிய முறைமை, மண் யாது என்பதில் நகரத்தின் முன்பு யகரம், மண் வழிது நகரத்தின் முன்பு வகரம். இது மட்டுமல்லாமல் தகர ரகரங்களோடு மயங்கும் என்பதற்கும் சான்று எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வெற்றி நிலை மெய் மயக்கத்தினுடைய சிறப்பு விதியை எடுத்துரைக்கும் பொழுது நூல் மரபு 27வது நூற்பாவில் ஞ ண ம வ எழுத்துக்களினுடைய வரையறையை எடுத்துரைக்கின்றார் தொல்காப்பியர். ஞ ண ம வ என்னும் புள்ளி முன்னர் யக்கான் நிற்றல் மெய் பெற்றன்றே, ஞகரம் நகரம் மகரம் வகரம் என்கின்ற மெய்யெழுத்துக்களுக்கு முன்னர் தன்னுடைய வள்ளெழுத்துக்கள் மயங்கும் என்பது நாம் ஏற்கனவே கண்டோம் நூல் மரபு 25வது நூற்பாவில். அது மட்டுமல்லாமல் இந்த இடத்தில் ஒரு வரையறையை தொல்காப்பியர் எடுத்துரைக்கின்றார். இந்த எழுத்துக்களோடு யகரமும் மயங்கி வரும் என்று கூறுகின்றார். ஆக உறிஞ்சியாது என்று கூறினால் இதில் ஞ முன்பு யகரம் மயங்கியது, பொருந்தியாது நா முன்பு யகரம் வருகின்றது, திரும்பியாது மகரம் முன்பு யகரம் வரக்கூடியது, தெவ்யாது வகரம் முன்பு யகரம் மயங்கக்கூடிய முறைமை. அடுத்ததாக நூல் மரபு 28வது நூற்பாவில் மக்கான் புள்ளி முன்னர் வாவும் தோன்றும் என்று கூறுகின்றார். மகர மெய்யெழுத்துக்கு முன்பு அதனுடைய இனமாகிய பகர யகர மயங்குவதோடு ஏற்கனவே கூறிய முறைப்படி 26வது நூற்பாவில் கூறிய முறைப்படி பகர மெய்யெழுத்தின் முன்பு பகரமும் யகரமும் மயங்குவதோடு வா என்கின்ற எழுத்தும் மயங்கி வரும். நிலம் வலிது மகரத்தின் முன்பு வகரம் மயங்கி வருவதற்கு சான்றாக நிலம் வலிது போன்ற சொற்களை கூறலாம். அடுத்ததாக மெய்மயக்கத்தின் இரண்டு வகைகள் என்று காண்கையில் வெற்றுநிலை மெய்மயக்கம் உடல்நிலை மெய்மயக்கம் என்கின்ற இரண்டு வகைகளை கண்டோம். அவற்றில் வேற்றுநிலை மெய்மயக்கத்தினுடைய சான்றுகள் எழுத்து வரையறை என்பதற்கான நூற்பாவை இதுவரையும் கண்டோம். இப்பொழுது இரண்டாவது வகையாகிய உடல்நிலை மெய்மயக்கம். உடல்நிலை மெய்மயக்கம் என்றால் ஒரே மெய்யெழுத்து இரட்டித்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம். மெய்நிலை சுட்டின் எல்லா எழுத்தும் தம்மும் தாம் வருவும் அளம் கடையே, இது நூல் மரபு 30வது நூற்பா. ஆக உடல்நிலை மெய்மயக்கம் என்றால் ஒரே மெய்யெழுத்து இரட்டித்து வர வேண்டும். அம்மெய்யெழுத்துக்களில் இடம்பெறக்கூடிய 16 மெய்யெழுத்துக்களில் ரகரம் லகரங்கள் அல்லாத ஏனைய 16 மெய்யெழுத்துக்களும் தம்மும் தாம் வந்து மயங்கும் ஒத்த எழுத்துக்கள் இரட்டித்து வரக்கூடிய முறைமை. இதில் எந்த எழுத்துக்கள் மட்டும் வராது என்றால் ரகர லகரங்கள், அதற்குரிய சான்று காணொளியில் காணப்படுகின்றது. ரகர லகரங்கள் தவிர்த்த 16 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இடையில் இரட்டித்து வரும் பக்கம் இக்கு, அடுத்ததாக இருக்கக்கூடிய கா என்கின்ற உயிர்மை எழுத்து இக்கு கூட்டால் அ பக்கம், அக்கா இக்கு என்கின்ற ஒற்றெழுத்து, கா என்கின்ற உயிர்மை எழுத்தில் இருக்கக்கூடிய முதல் மெய்யெழுத்து இக்கு, ஆக ஒரே மெய்யெழுத்து இரட்டித்து வரக்கூடிய முறைமை உடல்நிலை மெய்மயக்கம். உடல்நிலை மெய்மயக்கம் வெற்றிநிலை மெய்மயக்கம் என்கின்ற மெய்மயக்கத்தின் இரண்டு வகையில் மூன்றாவதாக ஈரொற்று மெய்மயக்கம் என்கின்ற ஒரு முறைமை எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஈரொற்று மெய்மயக்கம் என்றால் ய ர ல என்னும் மூன்று முன் ஒற்ற க ச த ப ஞ ஞ ந ம ஈரொற்றாகும். மொழி மரபு 48வது நூற்பா. ஈரொற்று மெய்மயக்க எழுத்துக்கள் என்று இந்த நூற்பாவில் தொல்காப்பியர் வரையறை கூறுகின்றார். யகரம் ரகரம் லகரம் என்கின்ற எழுத்துக்கள் ஈரொற்று மெய்மயக்கத்தில் வரும். ஈரொற்று மெய்மயக்கம் அப்ப ரெண்டு மெய்மயக்கம் மயங்கி வருவது, ஆனால் நம்முடைய பார்வைக்கு மூன்று மெய்யெழுத்துக்கள் மயங்கி வரக்கூடிய முறைமையை காணலாம். ஒன்று உயிர்மையாக இருப்பதால்,
வெளிப்படையாக இரண்டு மெய்யெழுத்துக்களை நம்மால் காண முடியும். உதாரணமாக புகழ்ச்சி என்று எடுத்துக்கொண்டால் இல் என்கின்ற ஒற்றெழுத்து, இச் என்கின்ற ஒற்றெழுத்து இரண்டு மெய்யெழுத்து. சி என்கின்ற உயிர்மை எழுத்தில் இச் கூட்டல் இ அதில் காணக்கூடிய எழுத்து. ஆக மொத்தம் இல், இச், இச் என்கின்ற மூன்று உயிரெழுத்துக்கள், இந்த மூன்று மெய்யெழுத்துக்கள் இந்த பகுதியில் மயங்கி வருகின்றது. ஆக ஒரு மெய்யெழுத்துக்கு அடுத்து வேறொரு மெய்யெழுத்து உயிர்மையோடு வராமல் தனி மெய்யெழுத்தாகவும் வரும். அதுவே ஈரொற்று மெய்மயக்கம். இவர் இரண்டு மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து வருவதை ஈரொற்று மெய்மயக்கம் என்று கூறுகின்றனர். இந்த மொழி மரபு 48வது நூற்பாவில் ஈரொற்று மெய்மயக்கத்திற்கு தொல்காப்பியர் ஒரு சில விதிமுறைகளை கூறுகையில், ஈரொற்று மெய்மயக்கம் ய, ர, ள என்கின்ற எழுத்தில் மட்டுமே வரும். அது மட்டுமல்லாமல் இந்த ய, ர, ள என்கின்ற மூன்று மெய்யெழுத்துக்களும் எதற்கு அடுத்துத்தான் வரும் என்றும் கூறுகின்றார். எட்டு மெய்யெழுத்துக்களோடு மட்டும்தான் ஈரொற்றுகளாக வரும். ஆக இந்த முறைமைகளை மாணவர்கள் கற்றுத்தெளிந்தால் கட்டாயமாக பிழையாக எழுதுவது தவிர்க்கப்படும். ய, ர, ள என்கின்ற மூன்று மெய்யெழுத்துக்களை அடுத்து க, ஞ, ச, ஞ, த, ந, ப, ம என்கின்ற எட்டு மெய்யெழுத்துக்களும் ஈரொற்றுகளாக சேர்ந்து வரும். சான்று காண்கையில் நாய்க்கால், வேர்ச்சொல், வாழ்த்து, நாய்க்கால், தேர்க்கால், இந்த சொற்களை எல்லாம் நாம் பார்த்தோம் என்றால் மூன்று மெய்யெழுத்துக்கள் நமக்கு மயங்கி வரும். வேர்ச்சொல், காய்ச்சல் இந்த எழுத்துக்களை காண்கையில் நமக்கு மூன்று மெய்யெழுத்துக்கள் மயங்கி வரக்கூடிய முறைமையை நம்மால் காணலாகின்றது. அடுத்ததாக வேற்றுமொழி சொற்களும் மெய் மயக்கமும். இந்த மெய் மயக்கத்தினுடைய முதன்மை நோக்கமே பிறமொழி சொற்கள் தமிழில் இடம்பெறுகையில் எவ்வாறு கண்டறியலாம், தமிழில் சொற்களை எவ்வாறு பிழையில்லாமல் எழுதலாம் என்கின்ற ஒரு முறைமையிலே மெய்மயக்கம் நமக்கு காட்சி தருகின்றது. வேற்றுமொழி சொற்களும் மெய்மயக்கமும் என்று காண்கையில் நவீன காலத்தில் பலருடைய எழுத்து மொழியில் க, த, ப என்கின்ற மூன்று வல்லினங்கள் வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் வருகின்றன. நாம் முதலிலேயே பார்த்தோம் வேற்றுநிலை மெய்மயக்கம் என்றால் எந்த எழுத்துக்கள் வரும், எந்த எழுத்துக்கள் வராது என்று. இதில் வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் க, த, ப இடம் பெறாது. ஆனால் நவீன காலத்தில் எழுத்து மொழியில் க, த, ப எழுத்துக்கள் மயங்கி வருகின்றன. இது மரபு மீறல். சான்றாக பக்தி, சக்தி, யுக்தி இவையெல்லாம் வடமொழி சொல்லாக்கம். பற்றி என்கின்ற தூய தமிழிலிருந்து வந்தது தான் பத்தி. இந்த பத்தி தான் பக்தியாக மாறுகின்றது. சத்து என்கின்ற சொல் சத்தி என்று மாறி சக்தி என்று மாறுகிறது. யுக்தி என்கின்ற சொல் உத்தி தான் யுக்தியாக மாறுகின்றது. இதில் ககரம், தகரம் வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் மயங்கி வரக்கூடிய முறைமையை நாம் காணலாகின்றது. இன்னும் வடமொழியில் வடமொழி சொற்கள் தமிழில் எடுத்தாளப்படும் பொழுது தகரத்தை ககரமாக திரிக்கக்கூடிய முறைமையை நாம் காண்கின்றோம். ஆத்மா, பத்மா, சப்தம், அக்னி இவையெல்லாம் இதற்கு சான்று. இப்ப வடமொழி ஆதிக்கத்தில் மெய்மயக்கங்கள் என்று காண்கையில் ஷ, ஷ என்கின்ற ரெண்டு வடமொழி எழுத்துக்கள் தமிழில் எழுதும் பொழுது இடைநிலை மெய்மயக்கங்களாக தமிழில் கலந்த பிறமொழி சொற்களாக காணப்படுகின்றன. ஆஸ்பத்திரி, இஸ்லாம், கிறிஸ்மஸ், பாகிஸ்தான், கஸ்டம், விஷ்ணு இவையெல்லாம் வேற்றுமொழி சொற்களும் மெய்மயக்கமும் என்கின்ற இடத்தில் இடம்பெறுகின்றன. மெய்மயக்கம் என்கின்ற இந்த காணொளி வாயிலாக தொல்காப்பியர் கூறக்கூடிய மரபு மெய்மயக்கம் ஒரு சொல்லின் இடையில் மட்டுமே நடைபெறும். ஆனால் இன்று வேற்றுமொழி சொற்களை தமிழில் அப்படியே எழுதும் பொழுது இந்த மெய்மயக்கம் ஒரு சொல்லுக்கு முதலிலும் இடம்பெறுகின்றது, ஒரு சொல்லுக்கு இறுதியிலும் இடம்பெறுகின்றது. பிரசாதம், கிரைம் என்கின்ற சொற்கள் சொல்லின் முதலில் மெய்மயங்கி வருகின்றது. சொல்லின் இறுதியில் சிமெண்ட், பேங்க் என்கின்ற சொற்கள் சொல்லின் இறுதியில் மெய்மயங்கி வருகின்றது. ஆக இது மரபு மீறல். தொல்காப்பியர் கூறக்கூடிய விதிப்படி மெய்மயக்கம் ஒரு சொல்லின் இடையில் மட்டுமே வர வேண்டும். ஆக இதனை மாணவர்கள் புரிந்து கொண்டு வேற்றுமொழி சொற்களை தூய தமிழ் சொற்களாக எழுதி பழகுதல் வேண்டும். தமிழை பிழையில்லாமல் எழுதுவதற்கும் இந்த மெய்மயக்கம் கட்டாயமாக உறுதுணை புரியும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.